வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு குடம்புளி வச்சு ரசம் எப்படி பண்ணுறது தான் செய்து காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இந்த குடம்புளி எங்கே வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்லேயும் பின்னாடி தோட்டத்தில் அதை ஒரு மரமாகவே வந்து வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக வந்து 90% பேர் அதை மரமாகவே வீட்டு தோட்டத்தில் வச்சுருப்பாங்க குடம்புளியை. இப்போ அதை தான் நம்ம ரசம் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இதுதான் அந்த குடம்புளின்னு சொல்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா மலபார் புளி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஏன்னா கேரளாவில் அதிகமாக பயன்படுத்துறதுனால அதுக்கு அப்படியே ஒரு பேர் உண்டு. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது. ஏன்னாக்கா இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த புளியில் வந்து ரசம் வச்சு அப்பப்போ வந்து சாப்பிடலாம். நம்ம யூஸ் பண்ணுற புளியில் வந்து அரிப்புத்தன்மை இருக்கும், இதில் அதெல்லாம் இருக்காது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த புளி வந்து நம்ம அப்படியே வந்து பயன்படுத்த முடியாது. நல்லா வந்து கழுவணும். இதை நல்லா ஒரு 4-5 தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரசம் வைக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் இதை தண்ணியில் நல்லா ஊற வச்சிடணும். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. அப்போ தான் இது வந்து கரையும். ஏன்னாக்கா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நெருப்புலேயே போட்டு செய்கிறது தான் இது. அப்புறமா வந்து புகை மூட்டைலாம் போட்டு தான் இதை வந்து ரெடி பண்ணுவாங்க. அதனால் நல்லா கழுவிடுங்க. அந்த கறிலாம் இருக்கும் இல்லை, அதனால் நல்லா கழுவிடுங்க. 1 மணி நேரம் முன்னாடியே நான் வந்து ஊற வச்சுட்டேன் ரசம் பண்ணுறதுக்காக. பாருங்கள் அப்படியே கொஞ்சமாக அந்த கலர் நமக்கு வருது பாருங்கள். சரி, ரசம் வைக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடாகட்டும். பேன் நல்லா சூடாகிடுச்சு. 2 ஸ்பூன் மல்லி விதை நல்லா வந்து வறுத்து எடுங்க. வறுபட நல்லா அந்த மல்லியோட வாசனை நல்லா வரும். ஆறட்டும். 2 ஸ்பூன் கருப்பு மிளகு. ரெண்டு ஸ்பூன் சீரகம். சீரகம் பொரியது நமக்கு நல்லா வந்து அந்த சவுண்டு வந்து தெரியும். பாருங்கள் வெடிக்குது பாருங்கள் லைட்டாக. இது உடனே வந்து வறுபட்டுடும். ஏன்னா பேன் நல்லா சூடாக இருக்கு இல்லையா. அதே 2 ஸ்பூன் துவரம் பருப்பு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வறுபட்டுடுச்சு. இப்போ இது நாலும் நல்லா ஆறட்டும். இது ஆறின பிறகு நம்ம பொடி பண்ணிக்கலாம். இது ஆறட்டும், வெயிட் பண்ணும். ஆறிடுச்சு. இப்போ மிக்சியோட சின்ன ஜாரில் இதெல்லாம் போட்டுக்கலாம். இது ரொம்ப பவுடர் ஆக்காமல் ஒரு 80% இதை நீங்கள் பவுடர் பண்ணால் போதும். அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். ரொம்ப பவுடராக இல்லாமல் கொஞ்சம் நர நரன்னு இருக்குது பாருங்கள். இது போல் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானலி வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்க்க போகிறோம். அடுத்து உடனே வந்து நீங்கள் தக்காளி சேர்த்துடணும். ஏன்னா காஞ்ச மிளகாய் சடனாக தீய ஆரம்பித்தோம், அதனால் உடனே தக்காளி சேர்க்கணும். ஒரு 3 காஞ்ச மிளகாய், சும்மா 2 கிண்டிட்டு தக்காளி. பெரிய சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன். 10 பல் பூண்டு நசுக்கி சேர்த்துருக்கேன். தோலடவே வந்து போடுங்க, அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும். 10 பல் போதும். நல்ல பெரிய பல்லாக 10 பல் பூண்டு. 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம், கொஞ்சம் கருவேப்பிலை. எல்லாத்தையும் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் சும்மா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்கினீங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குடம்புளி தண்ணி. இந்த புளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, புளிய மரத்து புளி, அதே அளவுக்கு புளிப்புத்தன்மை இருக்கும். இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு போடுறேன். குடம்புளி அந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு 4 பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த 4 பீஸை வந்து 2 பிச்சு 8 பீஸ் ஆக்கிடுங்க. தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 1.5 லிட்டருக்கு மேலே வைக்கக்கூடாது. நான் சொல்கிறது புளி தண்ணி, நம்ம எக்ஸ்ட்ராவாக ஊற்றுற தண்ணி எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். 1.5 லிட்டருக்கு மேலே வைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்டுறது. இப்போ நம்ம தண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற இந்த பொடியை சேர்க்குறோம்.
இப்போ நம்ம அந்த பொடியை போட்டு நல்லா கலக்கியாச்சு. ஒரு கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் ரசம் கொதிக்குது. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ரசம் வந்து ரொம்ப நேரம்லாம் வந்து கொதிக்க தேவையில்லை. ஒரு கொதி வந்தாலே போதும். நம்ம கல்யாண ரசம் வைக்கிறோம் பாருங்கள், அதுக்கு தான் புளி தண்ணியை வந்து தனியாக ரொம்ப நேரம் கொதிக்க விடணும். குடம்புளி ரசம்லாம் வந்து கொதிக்க தேவையில்லை. நான் சொன்னது போல் குடம்புளி ஒரு நாலு பீஸு சின்ன சின்ன பீஸாக எடுத்து அதை வந்து ரெண்டாக கிள்ளி ஒரு மணி நேரம் ஊற வச்சு தான் நீங்கள் ரசம் பண்ணணும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற புளியை விட இதுக்கு கொஞ்சம் புளிப்புத்தன்மை அதிகமாகவே இருக்கும். அதனால் கம்மியாகவே நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். கொத்தமல்லி போடுங்க. நம்ம கருவேப்பிலை ஏற்கனவே போட்டாச்சு, இப்போ வேணுனா கூட நீங்கள் போட்டுக்கலாம். பா வாசனை நல்லா கம்ம கம்மனு வருது ரசம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரசத்தை நீங்கள் அடிக்கடிக்கு நீங்கள் செய்து சாப்பிடுங்க. ஆரோக்கியம் நிறைந்த குடம்புளி ரசம் சீக்கிரமாகவே நம்ம வந்து செய்தாச்சு. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் இதை வச்சு சாப்பிட்டீங்கனாலே போதும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் ஒரு சூப்பர் ரெசிபியில் நான் உங்களை மறுபடியும் பார்க்குறேன்.